வணக்கம் நட்புகளே, இன்னைக்கு குட்டி கதையில ஒரு சிறிய நிகழ்வு, உண்மையான நிகழ்வு நடந்தது. நியூயார்க் நகரத்துல ஒரு நிருபர் வந்து ஒரு நல்ல ஒரு அறிவாளி, ஒரு ஞானிய வந்து பேட்டி எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஐயா, நீங்க ஒரு மேடையில பேசும்போது தொடர்பிற்கும் இணைப்பிற்கும், அதாவது தொடர்புனா கான்டாக்ட், இணைப்பு அப்படின்னா கனெக்ஷன், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன வித்தியாசம் இருக்கு தொடர்புக்கும் இணைப்புக்கும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ அந்த ஞானி இருக்கார் இல்லையா, அவர் வந்து நேரடியா அந்த நிருபருக்கு பதில் சொல்லாம இப்படி கேட்டாராம், தம்பி நீங்க இந்த ஊர் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். இந்த நிருபர் கொஞ்சம் என்னடா அது, நாம நேரலைக்கு வந்திருக்கோம், இவர் நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு பொருட்படுத்தாம ஆமாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இன்னொரு கேள்வியும் கேட்குறாரு அந்த மகான். அந்த நிருபரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறாருன்னா, உங்கள் கூட பிறந்தவங்கெல்லாம் எத்தனை பேர், உங்கள் அம்மா அப்பா எல்லாரும் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போது இந்த நிருபருக்கு கொஞ்சம் எரிச்சல் வருது, என்னடா என்னுடைய சொந்த விஷயங்களை பற்றி கேட்குறாரே, இது தேவையாக இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது. இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம அந்த மகான் கிட்ட, எனக்கு அம்மா இல்லை அப்பா மாத்திரம்தான், எனக்கு மூன்று சகோதரிகளும் ஒரு சகோதரரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, அவங்க எல்லாருக்கிட்டே நீங்க தொடர்பு இருக்கீங்களா, எப்ப அவங்கள கடைசியா பாத்தீங்க, எப்ப எல்லாரும் சந்திச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. இப்ப நிஜமாவே இந்த நிருபருக்கு கோவம் வந்துருச்சு, வெளியே காமிச்சுக்க முடியாதே, அவர் நேரலையில இருக்கிறாரு. கொஞ்சம் பொறுமையா இந்த நிருபரும், கடைசியா நாங்க வந்து 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையப்போ சந்திச்சுக்கிட்டோம் எல்லாரும், நாங்க அடிக்கடி பேசிப்போம் அப்படின்னு சொல்றாரு. சரி, உங்கள் அப்பா கிட்டே கடைசியாக எப்போ பேசுனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நிருபர் சொல்கிறாரு, 2 மாதங்களுக்கு முன்னாடி பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதே கேள்வியாக உங்கள் சகோதரர்கிட்ட பேசுனீங்களா, சகோதரிகிட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவரும் சொல்கிறாரு, 3 மாதத்துக்கு முன்னாடி பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீங்கள் கடைசியாக சந்திச்சிங்களே, எத்தனை நாள் எல்லாரும் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நிஜமாகவே இந்த நிருபருக்கு கோவம் வந்துருச்சு, நான் அவரை பேட்டி எடுத்துட்ருக்கேனா இல்லை அவர் என்னை பேட்டி எடுத்துட்ருக்காரான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் 3 நாள் எல்லாரும் சேர்ந்துருந்தோம் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த மகான் வந்து அந்த நிருபர்கிட்ட கேட்டாராம், சரி 3 நாள் எல்லாரும் சேர்ந்துருந்தீங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருப்பீங்க, உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காந்து அவர் கையை பிடிச்சி, அப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க, அம்மா இறந்ததுக்கப்புறமா அந்த இழப்பிலிருந்து நீங்கள் எப்படி மீண்டு வந்தீங்க, எப்படி இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு ஏதாவது தேவையா அப்படின்னு ஆறுதலாக எப்படியாவது பேசுனீங்களா, அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டிங்களா அப்படின்னு கேட்க, இப்போ இந்த நிருபருக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்குது. இப்போ அந்த மகான் இன்னும் தொடர்ந்து பேசுகிறாரு, உங்கள் சகோதரிகள்கிட்ட சகோதரர்கிட்ட அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு எப்பயாவது கேட்டிருக்கீங்களா, அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை எப்போ நீங்கள் எல்லாரும் ஒன்று கூட்டிங்களே அப்புறம் எப்போ சந்திக்க போகிறீங்க, அடிக்கடி சந்திக்கணும் அப்படி ஏதாவது பேசிக்கிட்டீங்களா, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா அப்படின்னு நினச்சிருக்கீங்களா, அதை பற்றி பேசுகிறீங்களா இப்படின்னு கேள்வி கேட்க 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 அந்த நிருபருக்கு கண்ணிலிருந்து பொலபொலன்னு தண்ணி வந்துடுது. அப்போதான் அந்த மகான் சொன்னாரான், தம்பி உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இவ்வளோ கேள்வியும் கேட்கல, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன், தொடர்புக்கும் இணைப்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கல்ல, இதுதான் வித்தியாசம். நம்ம எல்லாரும் நிறைய பேர் கூட தொடர்பில் இருப்போம், ஆனால் இணைப்பில் இருக்கோமா, அதுதான் இங்கே கேள்வி. நிறைய பேர் கூட தொடர்பில் இருப்போம், இணைப்பில் இருக்கும்போது மாத்திரம்தான் ஒருத்தவங்கள ஒருத்தவங்க நல்லா புரிஞ்சுக்க முடியும், அவங்களோட கஷ்டங்களை நம்ம பங்கெடுத்துக்க முடியும், நம்மளோட கஷ்டத்தை நான் அவங்கக்கிட்ட சொல்ல முடியும், சேர்ந்து வாழ முடியும், அதுதான் இணைப்பு. ஒருத்தவங்களோட தோளோட தோளான் பக்கத்தில் நின்று அவங்க கையை பிடிச்சி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எதுவும் குறை இருக்கா, உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு இப்படின்னு கேட்குறதுக்கும் தொடர்பில் இத்தனை பேரை வச்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தம்பி அப்படின்னு சொன்னாராம். அந்த மகான் வேறு யாரும் இல்லைங்க, சுவாமி விவேகானந்தர். நியூயார்க்கில் ஒரு நேரலையில் இந்த மாதிரி கேட்ட நிருபருக்கு அவர் பதில் சொன்னாராம். நட்புகளே, நாமளும் எவ்வளவோ பேர் கூட தொடர்பில் இருக்கோம், இப்போ தான் நிறைய இருக்குது, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், நிறைய இருக்குது தொடர்பில் இருக்கிறதுக்கு, ஆனால் எத்தனை பேர் கூட நாம் இணைப்பில் இருக்கோம், யோசிச்சு பார்த்தோமா, நம்மளுடைய சொந்த உறவுகள், அம்மா அப்பா அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருக்கூடையும் இணைப்பில் இருக்கோமா, எத்தனை பேர் இருக்கும் இணைப்பில்,
அந்த இணைப்பு குறைஞ்சு போனதுனால தான் நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த உறவுகள் நிலைக்க மாட்டேங்குது, நட்புகள் நிலைக்க மாட்டேங்குது. இணைப்பு வேணும், தொடர்பு பத்தாது. தொடர்பில் இருந்தே ஹலோ ஹாய் சொன்னால் மாத்திரம் அங்கே உறவு நிலைக்காதுங்க. இணைப்பில் இருக்கணும். இணைப்பில் இருந்தால் மாத்திரம்தான் அங்கே உறவு மேம்படும், நட்பு காக்கப்படும், இல்லைங்களா? வாழ்க்கை வாழ்வதற்கே சின்ன வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அழகாக்க அற்புதமாக்க நம்மவர்களோடு, உறவுகளோடு, நட்புகளோடு இணைப்பில் இருந்து அவங்க இன்ப துன்பத்தில் பங்கேற்று கஷ்ட நஷ்டத்தில் தோள் கொடுத்து ஒரு அற்புதமான வாழ்வை இனிமையாக வாழ்ந்துதான் பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.